ஜீ தமிழில் சரிகமாப்பா லிட்டில் சாம் சீசன் 4 மக்களிடையே மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே எப்படி மேம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஃபியூ எபிசோட்ஸ்லேயே வந்து மக்களை ரொம்பவே கவர்ந்தெடுத்துருச்சு. அதுவும் அபிரூப் அப்படின்ற ஒரு பையன் வந்து பாடுறான். அவனுக்கு வந்து நம்ம கேள்வி கேட்டால் பேச முடியல, சுத்தமாக வந்து அந்த வார்த்தைகள் வெளியிலேயே வரல வாயிலிருந்து. ஆனால் பாடல் அப்படின்ட்டு வந்து ஆரம்பித்த உடனே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு தான் போகிறோம். ஸோ அதனால் எல்லோருமே வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்தி வந்து பாட வைக்கிறாங்க. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரும் வந்து பாடிட்டார். பாடிலாம் முடித்ததுக்கப்புறம் எஸ்பி சரண் அவர்கள் வந்து கேட்குறாங்க, நீ படித்த ஸ்கூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாயிலிருந்து வார்த்தைகள் வரலை. நீ வேணும்னா பாட்டாகவே எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பாட்டாக படிக்கக்குள்ள அந்த ஸ்கூல் பேர் தன்னால் வந்துடுது. இதுதான் மியூசிக்கோடைய மேஜிக் அப்படின்ட்டு வந்து சொல்லி ரொம்பவே புல்லரிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்வேதா மோகன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை மியூசிக் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது எதுவுமே பிளான்டு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா ஒரு சில நெட்டிசன்ஸ்கள் வந்துட்டு இது என்ன ஸ்கிரிப்ட் தானே, இப்படியாடா உங்கள் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து பெருசாக்கணும் அப்படி இப்படின்னா நிறைய நெகட்டிவாக நிறைய விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்வேதா அவர்கள் ரொம்பவே அழகான ஒரு பதிவையும் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய தொழில், அவங்க உன்னதமாக நினைக்கிற ஒரு விஷயம், அது மேலேயே சத்தியம் பண்ணி இது வந்து பிளான்டு கிடையாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அபிரூப் அவங்களுக்கு வந்து நிஜமாலுமே ஒரு கடவுள் கொடுத்த வரம் தான் இந்த ஒரு மியூசிக், அவங்களுடைய வாழ்க்கையே மியூசிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க.